லியோ படம் வந்து ஹாலிடேஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருந்தது. 6 நாளில் பெரிய வசூல் அப்படிங்கிறத நம்மளே சொல்லியிருந்தோம். நேற்று 7வது நாள் ஒர்க்கிங் டேல இந்த படம் வந்து எவ்வளோ வந்து வசூல் எடுக்க போகுது அப்படின்னு உங்ககிட்டே நான் ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து 20 கோடி, 25 கோடி, 40 கோடிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையிலே நேற்று 7வது நாள் அதுவும் ஒர்க்கிங் டேல இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ ஹிட் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து தான் இந்த படம் வந்து இதுவரையும் எவ்வளோ ஷேர், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல், அதுக்கடுத்து தான் இன்னைக்கு வந்து 23 இயர்ஸ் ஆஃப் தெனாலி. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகனும் அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, காதல் மன்னன் படம் தான். காதல் மன்னன் படத்தில் வந்து வானும் மண்ணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ ஒரு வண்டு ஒன்று வரும், அது பறந்துக்கிட்டு இருக்கோம், அது மீன் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகா ஃபிர்தௌஸ், அப்புறம் விஜய் ராம் செல்வா அப்படிங்கிறவர், அப்புறம் சினிமேக்ஸ் கில்லர் தங்க ராஜ் வேல் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னா, 2021லேருந்து 2023 வரையும், இப்போ லியோ வந்தது வரையும் நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு. இதில் நிறையா ஹிட்டு, நிறையா ஃப்ளாப்பு, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், இந்த 3 வருஷத்துலேயே இந்த படம் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், இந்த படம் வசூல் ரீதியாக ஹிட் ஆச்சு, ஹிட் ஆகலை, இல்லை ஒரு ஃப்ளாப்பான படமாகவே இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறத எந்த ஒரு அச்சமே இல்லாமல் நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இங்கே கலாய்க்கிறதுக்குலாம் அந்த ஆளுங்கள்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன், டே 6 $1.8 மில்லியன் US, இது வந்து 15 கோடி, டோட்டலாக $50.2 மில்லியன் US, இது வந்து 417 கோடி வருது. கணபத் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன், இந்தியா முழுக்க இந்த படம் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம், இந்தியாவில் வந்து 11 கோடியே 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 61 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு டிசாஸ்டர், பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்த படத்தை. டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 65 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு 2 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 23 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 34 கோடியே 8 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ அதுக்கடுத்து தான் பகவந்த் கேசரி அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 96 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இதுவரையும் 65 கோடியே 26 லட்சமும், வேர்ல்டு வைடு 97 கோடியே 17 லட்சமும் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 95 கோடி. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ஒரு ஹிட் ஆகிற அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் கோஸ்ட்டு அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன், கர்நாடகாவில் 43 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம், கர்நாடகாவில் 11 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 87 லட்சம். அதாவது கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் அவர்களோட படத்தை விட அதிகமாக 2x வசூல் பண்ணியிருக்கு லியோ படம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கடுத்து தான் லியோ படத்தோட டே 6 கலெக்ஷன், தமிழ்நாட்டில் 8 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயந்தான், ஒர்க்கிங் டேயில் இந்த படம் வந்து 8 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 84 லட்சம், அப்புறம் கர்நாடகாவில் 1 கோடியே 94 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 97 லட்சம், வேர்ல்டு வைடு 21 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக 169 கோடியே 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 42 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 36 கோடியே 60 லட்சம், கேரளாவில் 46 கோடியே 86 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 கோடியே 97 லட்சம், ஓவர்சீஸில் 178 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 494 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ 500 கோடி இன்றைக்கி இந்த படம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் 500 கோடி வந்து வசூலை தாண்டியிருக்கோம். ஸோ 8 நாளில் 500 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து கடந்திருக்கு லியோ. ஸோ இன்றைக்கி அதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 494 கோடி
அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய வசூல். அதே மாதிரியே இந்த படம் வெறும் 7 நாளில் 169 கோடி 170 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரியே ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, கேரளாலாம் பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து ஃப்ளாப் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் இது நடக்கலை. எல்லா இடத்துலையுமே பெரிய சக்கை போட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரியே இந்த படம் இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லியோ படத்தோட ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 93 கோடியே 46 லட்சம் வந்து இதுவரையும் ஷேர் வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஷேர். அதே மாதிரியே 100 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 6 கோடியே 53 லட்சம் இன்னும் இந்த படத்துக்கு ஷேர் வர வேண்டியது இருக்குது. இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அது வந்து தாண்டிடும். ஸோ ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகப்போகுது. ஆந்திரா, தெலுங்கானாவில் 23 கோடியே 27 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. 16 கோடிக்கு வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 7 கோடியே 27 லட்சம் இந்த படம் இப்போவே ப்ராஃபிட் எடுத்துருச்சு. கர்நாடகாவில் 20 கோடியே 13 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 4 கோடியே 63 லட்சம் இதுவரையும் ப்ராஃபிட் வந்திருக்கு. 15 கோடியே 50 லட்சத்துக்கு கர்நாடகாவுக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. கேரளாவில் 25 கோடியே 77 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 13 கோடியே 50 லட்சத்துக்கு வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. 12 கோடியே 27 லட்சம் ப்ராஃபிட்டு இப்போவே வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 98 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 10 கோடி இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 98 லட்சம் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஓவர்சீஸில் 83 கோடியே 81 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. இதில் வந்து 60 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 23 கோடியே 81 லட்சம் இதுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எல்லா இடத்துலையுமே. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது, அதுவும் இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்துடும். வேர்ல்டு வைடு 271 கோடியே 70 லட்சம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. 215 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. 56 கோடியே 70 லட்சம் இதுவரையும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 56 கோடி கிட்டே இந்த படம் வந்திருக்கு. அதாவது இந்த படம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செயின்ஸில் எதுலேயுமே ரிலீஸ் ஆகாமல் நிறைய பேர் அந்த நான் செயின்ஸ்ன்னு சொல்கிறதே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேனே இந்த மால்லலாம் ரிலீஸ் ஆகிருக்கேன், மாலில் இருக்கிறத நம்ம பேசவே இல்லை. இப்போ ஒவ்வொரு மால்லையுமே நிறையா தியேட்டர்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம பேசலை. இந்த செயின்ஸ் இருக்கும்ல, பிவிஆர், ஐநாக்ஸ் மாதிரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு அங்கே நார்த் இந்தியாவை பொறுத்தவரையுமே. அங்கே ரிலீஸ் ஆனால் தான் ஒரு படம் பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த செயின்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே, இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்து ஒரு 100 கோடி ஒரு இடத்துல வசூல் பண்ணுது, ஒரு ஸ்டேட்டில் வந்து வசூல் பண்ணுதுன்னா அதில் அந்த செயின்ஸில் மட்டுமே 60 கோடி கிட்டே வசூலாகும். ஸோ அந்த மாதிரி இந்த செயின்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது அப்படின்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்பார்த்தோம்ல, ஒரு கனவு கண்டோம்ல 1000 கோடி அப்படிங்கிற தமிழ் சினிமாவுக்கு வாய்ப்பு இருக்கானே, அந்த ஒரு கனவையுமே வந்து ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ கூட இந்த படத்துக்கு 1000 கோடி பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் சொல்லலை, அந்த ப்ரொடியூசரே என்ன சொல்கிறாருன்னா 1000 கோடி பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தெனாலி, ஸோ 23 இயர்ஸ் ஆஃப் தெனாலி. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த இலங்கை தமிழில் பேசி கமல் சார் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நடித்த அந்த நடிப்பருக்குல எனக்கு தெரிஞ்சு இது வேறு யாருக்குமே பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பயப்படுற மாதிரி அவர் பண்ணுற விஷயம்லாம் அவ்வளோ சில இடத்துல நம்மளுக்கு கண் கலங்க வைக்கும், அதே இடத்துல சில இடத்துல வந்து நம்மளை பயங்கரமாக வயிறு குழுங்க செரிக்க வைக்கும். ஸோ இந்த படத்தில் கமல்ஹாசன் தவிர நம்மளை வேறு யாரையுமே நினச்சி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த படத்தில் ஜோதிகா, அப்புறம் தேவயானி, முக்கியமாக ஜெயராம் வந்து இந்த படத்தில் வந்து ஜெயராமனும் வேறு லெவலில் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவருமே இந்த கேரக்டருக்கு, அவரை தவிர நம்ம வேறு யாரையுமே யோசிச்சு பார்க்க முடியாது. ஸோ கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம், அந்த வருஷத்துலேயே அதிக வசூல் திரைப்படமாகவும் இந்த படம் அமைஞ்சுது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி அப்ராக்சிமேட்டாக. தமிழ்நாட்டில் 16 கோடியே 75 லட்சம், அதாவது இந்த படத்துக்கு வந்து அப்போவே வந்து 75 லட்சத்துக்கிட்ட ஃபுட்ஃபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்புறம் வேர்ல்டு வைடு 25 கோடி
கோடியே 50 லட்சம், ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 13 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர், அந்த வருஷத்திலே அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அந்த வருஷத்தில் வேற ஒரு படமாக இருந்தது, ஆனால் வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் தெனாலி வந்து அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சது. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு ஃபேவரட், அதை வந்து ஹிட்டு ஃப்ளாப் அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன படத்தை சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.